முத முதல்ல எங்க பார்த்ததுன்னு நினைக்கிறதா? எனக்கு தெரியவே தெரியாது. ஒரு பாவலர் பிரதர்ஸும் தெரியும். நான் வந்து அமர் தான் இளையராஜான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், அங்கே வந்து இளையராஜா அப்படின்னா இவர் எந்திரிக்காமல் உட்காந்துட்டுருக்காரு, வேற யாரோ நடந்து வர்றாங்க, அவ்வளோதான் தெரியும் எனக்கு. அதற்கு பிறகு சார் நான் இந்த மாதிரி மியூசிக்கு ரசிகன் ஆரம்பித்து அது கொஞ்ச நாளில் அண்ணன் ஆகி ஐயான் ஆகி அது வந்து இப்போ எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க குணாவுக்கும் அபிராமிக்கும் ஒரு காதல் பாட்டு போட்டு கொடுத்துருக்காருன்னு. இல்லை, அது எங்களுடைய காதல் பாட்டு. என் கண்மணிக்கு நான் எழுதிய கடிதம், அதுக்கு இசையமைச்சிட்டார் அவர். அற்புதமான விஷயம். எனக்கு டைரக்டருடைய இது பார்க்கும்போது பெரிய பிரம்மாண்டமான வேலையும் தான். அந்த இளையராஜா அவர்கள் எனக்கு பாடும்போது ஒரு சந்நியாச மந்திரம் பாட வேண்டிய நேரம் வந்தபோது ஒன்றும் பாடெல்லாம் முயற்சி பண்ணாங்க, விட்டுருங்க அதுவாக வரும் அப்படின்னாரு. பாடலில் ஒரு பெரிய கிளாஸ் அன்னைக்கு எனக்கு கிடைத்தது. அந்த கவனம் பண்ணுறது, எஸ்பிபி குரலில் இருந்தால் நல்லா இருக்குமான்னு ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் பண்ணாதீங்க, உங்களுக்குள்ள ஒன்று இருக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஈஸியாக இருக்கணுங்கிறது தான் அவரே உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அந்த அட்வைஸு. அதை நானும் சொல்லுகிறேன், ஈஸி. நிறையா பேர் அதைத்தான் தனுஷன் சொன்னார், இந்த ப்ரெஷர் 1000 வரும், பட் நீங்கள் எப்படி அவரை பார்க்குறீங்களோ அப்படி எழுதுங்க. ஏன்னா எடுக்கணும்னு எடுத்தால் 8 பார்ட் எடுக்கலாம். ராஜாவை பிடிக்காதவர்கள் எடுத்தால் ஒரு அது ஒரு படம். ஆனால் எப்படி எடுத்தாலும் அந்த இசை மேதைங்கிறவர் தனித்து நிற்பார். பிடிக்காதவங்க சொன்னா கூட இதை மறுக்க முடியாதுல்ல, அவர் 6 அடியெல்லாம் கிடையாதுங்கன்னு ஆரம்பிப்பாங்க பிடிக்காதவங்க. ஆமா, ஆனா 1 அடி பாட்டு கேட்டா போதும். அந்த மாதிரி நாங்க இப்ப கூட பேசிட்டு இருந்தோம். அதுல பொறாமையை பிடித்தவர்கள் நல்ல வேலை எனக்கு இசையில வந்து புரியும் அவ்வளவுதானே தவிர பெரிய பேராசை ஒன்றும் கிடையாது. அதனால எனக்கு அவர் மேல பொறாமையே கிடையாது. அவர் செய்யறதெல்லாம் நானே செஞ்சிட்ட மாதிரி சந்தோஷம் எனக்கு. அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து பாடவே வராது. சரிகம பதனிசாவ சாணிதப்ப மகரிசான் பாடக்கூடிய அளவுக்கு தான் சங்கீதம் தெரியும். ஆனா ரசிப்பாரு அவர் தான். நாங்கெல்லாம் பாடணும், இப்படி எனக்கு வரல உனக்கு வரணும், வருது உனக்கு கத்துக்க அப்படின்னு சொன்ன மாதிரி எங்க அப்பாவுடைய நிலையிலிருந்து தான் நான் இவரை பார்க்கிறேன். நானு எனக்கு வராதெல்லாம் இவருக்கு வருது. அதைத்தான் பாரதி ராஜா சொன்னாரு, எப்படி இது அப்படின்னு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே வருடங்கள் கடந்து விட்டன. வெவ்வேறு ஆங்கிள் இருக்குங்க இவரை பத்தி. இவங்க கூட வேலை பார்த்தவங்க சொல்ற ஒரு கதை, மியூசிஷியன்ஸ் சொல்ற கதை, இசையெல்லாம் தெரியாம வாழ்க்கையில இளையராஜாவை தன்னுடைய டைரியா யூஸ் பண்றவங்க சொல்ற கதை. எனக்கு கல்யாணத்தின் போது இந்த பாட்டு, நான் எனக்கு முதல் குழந்தை பிறந்த போது இந்த பாட்டு, அத்தனை பேரும் அதை பேசுறாங்க. ஒரு நான் இப்ப எல்லாரும் சொல்லும் போது இவர் வாழும் காலத்தில் நான் இன்று பிறக்கவே இல்லை என்றாலும் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு பிறந்திருந்தாலும் அவர் வாழும் காலத்தில் தான் வாழ்ந்திருப்பேன். ஏன்னா அவருங்கிறது இசைதான். அப்பவும் இருக்கும் அது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நானும் அவரும் ரசிக்கும் ஒரு அமேடியஸ் மோசார்ட் என்ற படத்தில் ஒரு வயோதிக மியூசிஷியன் ஒருத்தர் இருந்திருப்பாரு. யாரும் இப்ப அந்த காலத்துல பெரிய ஆளுங்க அவரு அப்படின்னு சொல்லி அவர் உட்கார்ந்துருப்பாரு. அவர் மனநிலை சரியில்லாமல் உட்கார்ந்துருப்பாரு. அவரை பார்க்க ஒருத்தர் போவாரு, நீங்க பெரிய மியூசிஷியன் கேள்விப்பட்டேன், நான் பெரிய மியூசிக் எல்லாம் போட்டிருக்கேங்க, ஐம் கம்போசர் அப்படின்ட்டு வாசிப்பாரு. இது நான் போட்டது அப்படியா, கேட்டது இல்லையா, இல்லைங்க, இன்னொன்று பார்த்துக்கிறேன், இன்னொன்று வாசிப்பாரு, ரொம்ப நல்லா இருக்குங்க, கேட்டிருக்கீங்களான்னு இல்லை அப்படின்னு கொஞ்ச நாளை முறைச்சிட்டு இன்னொன்று வாசிப்பாரு. கூடவே சேர்ந்து பாடுவாரு, ஓ இந்த பாட்டு நீங்க போட்டது தான், That was Mozart. அப்படின்னு
அது அது இன்னொருத்தனுடைய பொறாமை அதுல கொந்தளிக்கும். அங்கிருந்து ஆரம்பிக்கும் படம். தட் இஸ் இளையராஜான்னு சொல்றதுக்கு 1000 மியூசிஷியன்ஸ் இருக்கணும். அந்த மாதிரி எனக்கு இப்போ நான் தான் சொன்னேன், சாயங்காலம் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, எல்லாரும் மனம் விட்டு பேசினானா நீங்க நேரம் இங்கிருந்து அங்கே தான் வர வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொன்னேன். ஒன்ஸ் அகெயின் டு த டைரக்டர் நான் சொல்றது, உங்கள் பார்வையில் உங்களுக்கு சொல்லணும்னு தோன்ற அந்த நெஜத்தை சொல்லுங்கள். ப்ரெஷர் எடுத்துக்கோ, எடுத்துக்காதீங்க. ஏன்னா இந்த படம் இசைஞானி இளையராஜாவை பற்றிய படம் மட்டும் இல்ல, பாரத் ரத்னா இளையராஜாவை பற்றிய படம். இது வாழ்த்தல்ல, டிமாண்ட். எங்களுடைய டிமாண்ட். இதுலயே கொஞ்சம் பாஷையெல்லாம் கம்மியா இருக்கு, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி. இன்னும் இந்தியாவிலேயே இன்னும் நிறைய பாஷை இருக்கு, அத்தனையும் சேர்த்து அவையிலெல்லாம் இந்த கூட்டிட்டு போவார் இவர். இப்போ சொன்னார் இல்லையா தனுஷ், எனக்கு வழி நடத்தும்ன்னு. உங்களை அவர் இசை வழி நடத்தி ரோடு போட்டு கொடுத்துரும் உங்களுக்கு, எல்லா ஊருக்கும் போகலாம், போக வேண்டும். நான் வந்து எனக்கு பொறாமையே கிடையாது, அதான் நான் சொன்னேன்னே, சார்னு ஆரம்பிச்சு அண்டையன் ஆரம்பிச்சு ஐயான்னு ஆரம்பிச்சு இப்போ வித்தியாசம் இல்லாமல் அவருக்கு பாராட்டு வரும்போதெல்லாம் எனக்கு வருவதாக எனக்கு தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுவாகத்தான் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன். இதில் இன்னும் நிறையா சொல்வதற்கான விஷயங்கள் எனக்கு இருக்கிறது. ஆனால் இதற்கு பிறகு இசை வெளியீட்டு விழா, பிரமியர், வெற்றி விழா, நிறையா வாய்ப்புகள் இருக்கிறது. அங்கே எல்லாம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, பேசலாம். வாழ்த்துக்கள். கமலுக்கு அப்போ 19 வயசு, எனக்கு 12 வயசு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடான்னு டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரே படம் எல்லாம் கிடையாது, ஒரு 15 படம் இருக்கும் அவருக்கு. அந்த சமயத்துல நான் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே செகண்ட் சண்டே ஆச்சுன்னா கிளம்பும் பாரு எங்க அப்படின்னா, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் போவோம், அங்க பாவலர் பிரதர்ஸோட கமல் பாட்டு பாடுவாரு. ஸோ அந்த சீன் எல்லாம் எப்படி எடுக்க போறீங்க, 20 வயசு கமலை எங்க இருந்து கொண்டு வர போறீங்க அப்படின்னு கேட்கணும்னு. அதுக்கப்புறம் ராஜா சாரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதை வந்து நீங்கள் வந்து பிடிச்சே ஆகணும். பொம்முக்குட்டி அம்மாவோட ஷூட்டிங்க்கு அவர் வந்தார், அவர் ப்ரொடியூஸ் பண்ண படம். நாங்கள் வந்து சத்யராஜ் வந்து கேரளாவில் எங்கேயோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாரும் வந்தோடனே எல்லாரும் எழுந்து ராஜா சாருக்கு வணக்கம் சொன்னாங்க. நான் அவர் பார்த்து வளர்ந்த பெண், அதனால நான் அவர்கிட்ட குடும்ப மாதிரி தான் பழகுவேன். எங்கிட்ட வந்தார், வந்துட்டு கூட யார் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டார். அப்படி முடித்தேன். அண்ணா வந்திருக்காரா, அப்பாவை கேட்டார், வரல. மன்னி வந்திருக்காங்களா, வரல. உங்கள் அக்கா வந்திருக்காங்களா, இல்லை. தனியா வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. ஆமா அண்ணே. என்ன வீட்டுல இந்த கழுது அவுத்து விட்டாங்களான்னு கேட்பாரு. இன்னும் அவரோட சென்ஸ் ஆஃப் ஹியூமரை நீங்க வந்து டெஃபினட்டா பிடிக்கணும், அது எங்களுடைய ஆசை. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த ஸ்ரீராம் அவர்களுக்கும் கனெக்ட் மீடியாவுக்கும் நன்றி. இந்த படத்தோட நடிகர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் குழுவை பார்க்கும்போது இசைஞானியோட வாழ்க்கைக்கு நியாயம் பண்ணும் விதமாக இந்த படம் இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்படி ஒரு காலத்துக்கும் நிற்க போற வரலாற்று பதிவு நிகழ போறதுக்கு காரணமான மர்க்கரி மூவிஸ் அண்ட் கனெக்ட் மீடியாவுக்கு நன்றியையும், இப்படம் சிறப்பாக உருவாகி மகத்தான வெற்றி பெற்று உலகின் அனைத்து சினிமா ரசிகர்கள்கிட்டையும் இசைஞானியின் வாழ்க்கை வரலாறு சென்றடையணும்னு கோடானு கோடி ரசிகர்களின் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.